தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி உருவப்படம் திறப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை சென்னை வருகிறார் சட்டப்பேரவை மண்டபத்தில் நாளை பேரவை நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன இந்த சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார் ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத் தலைவர் மாலை ஐந்து மணி அளவில் சட்டப்பேரவையில் நடைபெறும் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவரை பேரவைத் தலைவர் மு அப்பாவு வரவேற்று பேசுகிறார் விழாவிற்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமை தாங்குகிறார் முன்னிலை வகிக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பின்னர் உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பின்னர் குடியரசுத் தலைவர் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு திரும்புகிறாா் நாளை மறுதினம் சென்னையிலிருந்து நீலகிரிக்கு செல்ல இருக்கும் குடியரசுத் தலைவர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் சட்டப்பேரவை மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கும் தமிழக சட்டமன்ற நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு தலைமைச் செயலக ஊழியர்கள் பிற்பகல் ஒரு மணிக்கு வீடு திரும்புமாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது